ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குருபெயர்ச்சி. 2023 நடக்கக்கூடிய குருபெயர்ச்சி காலபுருஷ தத்துவப்படி 10 ராசியான மகர ராசிக்கு பார்ப்போம். மகர ராசி உங்கள் ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல இருந்த குரு பகவான் 4 இடத்துக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. அதாவது வர 22 4 மாதம் ஏப்ரல் மாதம் 2023 அன்று குரு பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்போ 3 இடத்துல இருந்து குரு பகவான் 4 இடத்துக்கு போகிறனால மிகப்பெரிய மாற்றம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நடக்கப்போகுது. 4 இடத்துலேருந்து வந்த குரு பகவான் வர்றனால 4 இடத்துக்கு குரு வர்றனால 4 இடம் கல்வி, வண்டி, வீடு, வாகனம், சொத்து, சேர்க்கை, தாயார், ஆரோக்கியம், சுகஸ்தானம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார். நிச்சயமாக வந்து இந்த மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். உடம்பில் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. தீராத வியாதிகள், கை கால் அடிபட்டு எலும்பு மூட்டு பிரச்சனைலாம் இருந்திருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு எப்பயுமே டயர்டாக இருக்கும், சோம்பேறித்தனமாகவே இருப்பீங்க. ஒரு சுறுசுறுப்புங்கிறதே உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனம், எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு தள்ளி போட்டுகிட்டே போயிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஜென்மசனி பாதிக்க ஜென்மசனினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க. பாதிப்பு ஜென்மசனி அதிகமாக இருந்தது உங்களுக்கு. சனி பகவான் உங்களுக்கு நிறைய சோதிச்சிட்டார் வாழ்க்கையில். இப்போ இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 4 இடத்துக்கு போகிறனால கண்டிப்பாக வண்டி, வீடு, வாகனம் வாங்குவீங்க. கண்டிப்பாக வாகனம், நீங்கள் எதிர்பார்த்த வாகனம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். 4 மாதம் ஏப்ரல் மாதத்துலேருந்து பாருங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை அமையும் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மசனி விட்டு விலகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி பாத சனியாக இருக்கார். அதுவே ஒரு பக்கம் மிகப்பெரிய பலம்தான். 4 இடத்துல குரு வரனால புதுசாக வாகனம் வாங்குறது, அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீங்க. உடம்பெல்லாம் டயர்டாக இருந்திருக்கும், ஒரு சுறுசுறுப்பாகவே இருந்திருக்காது. ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏதோ போட்டு உங்களை அழுத்துற மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் சனியோட தாக்கம் தான். இனி வந்து நல்லா படிப்பீங்க, ஒரு சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியம், அம்மாவுக்கு உடம்புல ஏதோ நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், நீங்களும் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. மாத்திரை மருந்து நிறைய மருத்துவ செலவெல்லாம் உங்களுக்கு நிறைய பண்ணியிருப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் இருக்காதுங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நீங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அம்மா வழி சொந்தங்களோட நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஒன்றா வந்து நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பீங்க, அவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம். ஏன்னா ஜென்மசனி வந்து சில பிரச்சனை கொடுத்துருக்கலாம். இனிமேல் இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சினால் தாயாரோட உறவினர்கள் மூலமாக இருந்த அந்த மனக்கசப்புகள், அசிங்கமான உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் நீங்கி மறுபடியும் ஒன்றா சேர்ந்து குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து வாழ போகிறீங்க. அதே மாதிரி அலைச்சல் திருச்சல், வேலையில் நிறைய அலைச்சல் திருச்சல், அதே மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க வேலையில். உங்களை ஏதோ ஒன்று குறை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. நீ என்ன தான் நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் மட்டுமே இந்த மகர ராசிக்காரங்க வாங்கியிருப்பாங்க. இனிமேல் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க சரிங்களா. உடம்புல இருந்த அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிடும். நல்ல ஆரோக்கியம், பழைய எப்படி வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இழந்த சொத்தெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு, இழந்த சொத்து வந்து மறுபடியும் சம்பாதிச்சு மறுபடி வேற ஒரு இடத்துல நில வாங்கிறது, இடம் வாங்கி போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக. விவசாயம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் 8 இடத்தை பார்க்குறார். இத்தனை நாள் இருந்து வந்து கண்டங்கள் கண்டிப்பாக இனிமேல் இருக்காதுங்க. ஏன்னா குரு 8 இடத்தை பார்த்துட்டாலே கண்டங்கள், அந்த அசிங்கமான பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்காது. அதுவும் சொல்லப்போனால் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, தீராத பிரச்சனைகள், அசிங்கமானங்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு 2 வருஷமாக இருந்துகிட்டே இருந்திருக்கும். இனிமேல் இந்த குரு 8 இடத்தை பார்க்குறதுனால கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வருமானமே இல்லாமல் இருந்து வந்த மகர ராசினியர்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. சனி பகவான் உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பார். பணம்னா என்ன, சொந்தக்காரங்கனா என்ன, நண்பர்கள்னால் யார், உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்பேற்பட்டவங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் கண்டிப்பாக அந்த நீங்கள் உங்களுக்கு அனுபவப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. அந்த தவறான விஷயங்கள், தவறான பாதைக்கு போனது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தவறான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, எதிர்பாராத விஷயங்கள் நடந்தது, கெட்ட விஷயங்கள் நடந்தது, இனிமேல் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. கண்ணை கட்டி காற்று விட்டால் எப்படி ஒரு பயமும் பதட்டமும் இருந்ததோ
அதிலிருந்து வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. இருட்டுக்கள் இருந்து நீங்கள் வெளியே வந்து நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்த்தா எப்படி ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் மன நிறைவு மன திருப்தி கிடைக்குமோ அதை தான் இந்த குரு பயிற்சியிலேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. எதிர்பாராத பணம், அதாவது திடீர் பண வரவு, வெளியே ஏதாவது பணம் கொடுத்துருப்பீங்க. நிறைய மகர ராசிக்காரங்க வெளியே பணம் கொடுத்து மாட்டியிருப்பீங்க, கடன் கொடுக்குறங்கிற பேரில் அதை மாட்டியிருப்பீங்க, இல்லை நீங்களே வெளியே இங்கே கொடுத்து முதலீடு போட்டு இதில் மாட்டியிருப்பீங்க. அந்த பணமெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பில் பிஸ்னஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் கைமாத்தா கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடனாக கொடுத்துருப்பாங்க, பணம் வந்து கிடைக்காமே இருந்திருக்கும். அந்த பணமெல்லாம் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு வந்து குரு 10 இடத்தையும் பார்த்துட்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடத்தையும் பார்க்குறதுனால சொந்த தொழில் இழந்து வந்த மகர ராசி நேயர்களுக்கு இனிமேல் சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா 10 இடத்தை குரு பார்த்துட்டாலே சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். அசிங்கமான மட்டும் சந்தித்து வந்தவங்க தலை குமிஞ்சு நின்ற மகர ராசி நேயர்களுக்கு இனி தலனுமிருந்து ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை தன்னம்பிக்கையோடு அடுத்தவங்க வந்து பார்த்து உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறீங்க, சரிங்களா? நீ தோல்விங்கிறது உங்களுக்கு கிடையாது, வெற்றி மட்டும்தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், நிறைய கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணி பணத்தை கொடுத்து மாட்டி நிறைய சிக்கலை சந்தித்து அது மூலமாக சில பிரச்சனைகளை ஏற்பட்டு தூக்கம் இல்லாமலாம் இருந்திருப்பீங்க. கவர்மெண்ட் ஜாப் இந்த குருபெயர்ச்சியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குரு பகவான் 12 இடத்தையும் பார்த்துட்றார். 12 இடம் வந்து தனுசு ராசி, தன்னோட சொந்த வீட்டையும் பார்க்குறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. நீங்கள் எந்த ஒரு முதலீடு போட்டாலும் அதுக்குண்டான வெற்றி கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் 8 இடத்தையும் குரு பார்த்து மறைமுக ஸ்தானத்தை, அதாவது 8 இடத்தையும் 12 இடத்தையும் குரு பார்க்குறனால ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு போட்டு அந்த முதலீடுக்குண்டான எதிர்பாராத பண வரவு திடீர் பண வரவு வர்றதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சிருவீங்க, வெளிநாடு போவீங்க, வீசா கைக்கு வந்துடும், பிஆர் கைக்கு வந்துடும். இனிமேல் எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு குரு வந்து பார்வையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுக்கு. அந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் கிடைக்காமல் இருந்திருக்கும், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியாமல், அங்கே வீசா கிடைக்க முடியாமல் மன உளைச்சல், நிறைய குழப்பங்கள், அது மூலமாகவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்த நிறைய மகர ராசி நேயர்கள் இருக்காங்க. இனிமேல் கண்டிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, நல்ல ஒரு முதலீடும் போட்டுருவீங்க, சரிங்களா? அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையான பொருட்கள் சுபவரியம், ஏன்னா 12 இடத்துல குரு பார்த்துட்டாருன்னா சுபவரியங்கள், உங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, என்ன பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, இது எல்லாமே இந்த குரு பயிற்சியிலேருந்து நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? வருமானம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆயிடுவீங்க, தொழிலை வந்து பெருசுப்படுத்துவீங்க, தொழில் ஸ்மூத்தாக போயிடும், இனி தடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலையும் உங்களுக்கு கிடச்சிரும், எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது, நல்ல வேலை கிடச்சிரும், நல்ல தொழில் அமைஞ்சிரும், சொந்தக்காரங்களோட இருந்த அந்த பிரச்சனைகளும் நீங்கி கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் நீங்கிரும், பூர்வீக சொத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் தகராறுகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி பழையபடி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்க இந்த மகர ராசி நேயர்கள். இப்போ நம்ம பார்த்ததில் பொது பலன், உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ ராசிக்கு 4 இடத்துல குரு வந்துட்டார், உங்கள் ஜாதத்தில் குரு எப்படி இருக்காருங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்காங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் தான் அதிகப்படியாக பேசும், 80% 85% பேசும். கோச்சார் பலன் எப்பவுமே 15% 20% பேசுங்கிற எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம துல்லியமான பலன் இனிமேல் எப்படி இருக்கும், என்ன தொழில் பண்ணலாம், தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா, கூட்டு தொழிலில் எதாவது லாபம் இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். ஜோதிடம் டிவி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.